மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சண்டை பயிற்சி நிபுணரும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹீரோக்களுக்கு சண்டை பயிற்சி நிபுணராக இருந்த இங்கு நன்கு அறியப்பட்ட திரைத்துறை வட்டாரத்தில் நன்கு அறியப்பட்ட சண்டை பயிற்சி நிபுணர் கனல் கண்ணன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. எதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனல் கண்ணன் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசியிருந்தார். அது என்ன பேசியிருந்தார்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க கோவிலுக்கு வெளியே கடவுள் மறுப்பு கொள்கையுடன் சிலை இருக்குது, அந்த சிலை அகற்றப்படணும். அந்த ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலை தான் அவர் சொல்றாரு, அது அகற்றப்படணும். அந்த கடவுள் மறுப்பு சிலைகள் இந்து கோவில் முன்பிருந்து அகற்றப்படணும்னு அவர் பேசியிருந்தாரு. அந்த பேச்சுக்கு தான் இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வழக்கு பதிவு செய்ய சொல்லி முதலாவது அழுத்தம் கொடுத்த முதல் கட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள். இவர் தான் ஃபர்ஸ்ட் கனல் கண்ணன் அவர்களை கைது செய்யணும் சொன்னார். ஏன்னா இது திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானது, திராவிட கட்சிகளுக்கு எதிரானது. திராவிட கட்சிகளின் மூலமா இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையை உடைக்கின்றது, ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையை அகற்றணும் இல்லாட்டி உடைக்கணும்ன்றது ஒரு மோசமான பேச்சு. அந்த பேச்சுக்காக பாஜக நிர்வாகியா இருக்கக்கூடிய கனல் கண்ணன் அவர்களை கைது செய்யணும்னு முதலாவது சொன்னது ஜெயக்குமார் அவர்கள். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இவரு சண்டை பயிற்சி நிபுணர் தாண்டி இவர் ஒரு பாஜக ஆதரவர் இல்ல பாஜக நிர்வாகியாகவும் இருக்கா, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு தடவை கனல் கண்ணன் அவர்கள் பேசுனத ஒரு தடவை கேட்டுறது நல்லது. அதனால போடுறேன், என்ன பேசலாம் பார்த்தோமா. ஸ்ரீரங்கநாதனின் கோயிலுக்குள்ள நம்ம ஒரு நாளைக்கு 100,000 பேர் சாமி கும்பிடுறான், ஆனால் எதிரே ஒரு சிலை கடவுளே இல்லை என்று சொல்ல ஒரு சிலை என்று உடைக்கப்படுகிறதோ அன்றுதான் நம் இந்துக்களின் எழுச்சி நாள், எழுச்சி நாள், எழுச்சி நாள். வெற்றிவேல் முருகனுக்கு, எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்றதோட அவருடைய பேச்சை முடிக்கிறது. அது ரொம்ப தெளிவாக தான் சொல்றாரு. ஸ்ரீரங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க கோவிலுக்கு 500,000 பேர் தினம் வராங்க, அதுக்கு நேர் எதிராகவே கடவுள் மறுப்பு சிலையை வச்சிருக்காங்க, அது அகற்றப்படும் நாள் தான் இந்துக்களுடைய எழுச்சி நாளா இருக்கும் அப்படின்றாரு. இவர் ஏன் இதை தெரிவிக்கணும்? முதலாவது நம்ம ஒருத்தருடைய நோக்கம் என்னன்றத பார்க்கணும். அவருடைய நோக்கத்தை வச்சுதான் எந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டமும் பேசுது. எனவே எந்த ஒரு நபருடைய செயலும் இல்லாட்டி பேச்சும் அவர் உள்நோக்கம் ஏதாவது இருக்கு, அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு, அதை வச்சு அதனுடைய விளைவுகளை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இவர் பேசுறது இன்னைக்கு நேற்று கிடையாது, இவர் பேசுறது பழைய விஷயமும் கிடையாது. இந்த விஷயத்த பல முறை நாமளே பேசியிருக்கோம். ரொம்ப எளிமையாக கேட்கணும்னா, முதலாவது கேள்வி, ஸ்ரீரங்கத்திற்கு எதிராக, ஸ்ரீரங்க கோவிலுக்கு மட்டும் கிடையாது பெரும்பாலான இந்து கோவில்களுக்கு எதிராக ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையை வச்சு, அந்த சிலையை வச்சது மட்டும் கிடையாது, அந்த சிலையில வச்சுட்டு அதுல என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்றதா முக்கியம். அதுல என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா, ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையில கடவுளை நம்புவன் முட்டாள், கடவுளை பரப்புபவன் அயோக்கியன், கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி. இது அறிவு சொன்னாங்க. அப்ப கடவுளை கற்பிச்சவன் யாரு? காட்டு மிராண்டி. அதை பரப்புறவன் யாரு? அதை பரப்புறவன் அயோக்கியன், அதை நம்புறவன் முட்டாள். அப்ப அந்த கோயிலுக்கு போறவன் முட்டாளு. அந்த கோயிலுக்கு போச்சு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் காட்டு முராண்டிங்க, அவங்களுக்கு அது வேற எங்கீதா படிச்சிருந்தாங்கன்னா அது எல்லாமே அயோக்கியத்தனமானது. அப்படிதான் சொல்றாரு. இந்த சிலையை எங்க வைக்கிறீங்க? இந்து கோவிலுக்கு முன்னாடி மட்டும்தான் வைக்கிறீங்க. இதுதான் சிக்கல். கனல் கண்ணனுடைய பேச்சு எங்க முக்கியத்துவம் படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கேள்வி, இந்த சிலையிலிருந்து வரக்கூடிய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, மூணே மூணு கேள்வி சொல்றேன். முதலாவது கேள்வி, இதே போல் சிலைகள் வேறு வழிபாட்டு தலங்கள் முன்பு உண்டா? முதலாவது கேள்வி. அதாவது வேற ஒரு சர்ச்சுக்கு முன்னாடியோ இல்லாட்டி ஒரு மசூதிக்கு முன்னாடியோ உண்டா? இதே சிலையை அப்படியே பேர்த்து கொண்டு போய் நீங்க ஒரு மசூதிக்கு முன்னாடி நட்டு வச்சா இங்கே இஸ்லாமிய கட்சிகள் ஏத்துக்குமா? ஆனா இந்த சிலை எங்க மட்டும் இருக்கு? மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி இல்லாத இந்த சிலை இந்து கோவில்களுக்கு முன்னாடி மட்டும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்ரீரங்கத்தில் மட்டும் கிடையாது, பெரும்பாலான இடங்களில் இந்த சிலைகள் வைக்கப்பட்டது 1970s. அது எந்த காலகட்டத்தில்? அடுத்து வரேன். ஏன்னா முதலாவது கேள்வி நான் சொல்லிட்டேன். இப்போ ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இந்த சிலை வைக்கப்பட்டுள்ள இடம் தனியாருடையதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சிலை வச்சது அவங்க இஷ்டம், இதுல என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாதம் வைக்கிறாங்க. அந்த வாதமும் குருட்டு வாதம். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்காங்களே பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் ஈவே ராமசாமி அவர்களுக்கு 1975 வைக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே தனியாருடையது கிடையாது, அது எல்லாமே அரசாங்கத்துடையது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இப்படி வைக்கப்பட்ட சிலைகள் நீங்க எடுத்தீங்கன்னா, அது எல்லாமே கவர்மெண்ட் இருந்து எடுத்து ஒரு தனியார் அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தனியார் அமைப்புனா எதுனா, திராவிட கழகம். ஏதாவது ஒரு அரசாங்கம் வந்து, நீங்க நாளைக்கு ஒரு முதலமைச்சரை வந்து உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்புக்கு இல்லாட்டி ஒரு இயக்கத்துக்கு நீ கவர்மெண்டோட இடத்துல எடுத்து கொடுக்க முடியுமா? கொடுத்தாங்க.
1975 அப்படி கொடுக்கப்பட்ட இடத்துல தான் ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையை வைக்கப்பட்டிருக்கு. முதலாவது கவர்மெண்ட் இடத்துல வச்சிருக்கீங்க, ரெண்டாவது அந்த இடம் வந்து யார் கைக்கு போயிருக்கு, ஒரு தனிப்பட்ட இயக்கத்துக்கு போயிருக்கு. இது கவர்மெண்டே வச்சிருக்காங்க, திட்டமிட்டதே வச்சிருக்காங்க. இந்து கோவிலுக்கு முன்னாடி அது யார் வச்சது, கருணாநிதி. கருணாநிதி அவர்கள் 1975 இந்த வேலையெல்லாம் தீவிரமா பார்த்தார் திராவிட கழகத்துடன் சேர்ந்து. அப்ப அதெல்லாம் மூட நம்பிக்கையில ஒழிக்கிறதுக்காக பண்ணாராங்க கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, அது வேற விஷயம். எனவே ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு விட கிடைச்சு நினைக்கிறேன், வைக்கப்பட்ட இடம் தனியார் உடையது இல்ல கவர்மெண்ட் உடையது, அதுவும் தவறான வழியில் வைக்கப்பட்டது. அப்ப நோக்கம் என்ன, இந்து கோவிலுக்கு முன்னாடி இந்த சிலையை வைக்கணும், இந்து கோவிலுக்கு போறவங்கள அவங்க போறவங்களுக்கு என்ன சொல்லணும், கடவுளை நம்புவோம் முட்டாள்னு சொல்லணும், இதான் செய்தி. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இது போல் எத்தனை சிலைகள் உண்டு, இந்த கேள்வி உண்டா? இப்ப கனல் கடல் அவர்கள் எழுப்புறது ஸ்ரீரங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலை மட்டும்தான், தமிழகம் முழுவதும் இப்படி கோவில்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலைகள் திட்டமிட்டு வைக்கப்பட்ட சிலைகள் எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் கடவுளை நம்பக்கூடிய மக்கள் போறாங்க, அவங்களுடைய உணர்வை காயப்படுத்தும் விதமா இருக்கக்கூடாதா இல்லையா? இது ஒரு மதசார்பற்ற நாடு, மதசார்பின்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட எந்த மதத்தினுடைய ஆன்மீக நம்பிக்கையும் காயப்படுத்தக்கூடாது, சரியா? ஆனா இங்க என்ன, அது என்ன, இந்துக்களுடைய ஆன்மீக நம்பிக்கை மட்டும் காயப்படுத்தலாம், அதன் ஒரு வித்தியாசமான மதசார்பின்மை இங்க, அதுதான் திமுக உருவாக்கி வச்சிருக்கு, அதையும் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப எத்தனை சிலைகள் இப்படி வச்சானுங்க, அதுக்கான அறிக்கைகள் இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் கொடுத்தது கிடையாது. இந்த மூணு கேள்விகளின் அடிப்படையில் தான் யாரு கனல் கண்ணன் அவர்கள் இந்த சிலைகள் அகற்றப்படும் போதுதான் இந்துக்களுடைய எழுச்சி வரும் நினைக்கிறாரு. அதாவது இந்துக்கள் மத்தியில் ஒரு புரட்சி இல்லை, ஒரு பெரும் விழிப்புணர்வு தேவை. இந்த மூன்று கேள்விகளின் அடிப்படையில் இந்த ஒரு சிலையின் மீது, இந்த ஒரு சிலையின் மீது இந்த மூணு கேள்வியை மக்கள் எழுப்பிட்டானா ஒரு விழிப்புணர்வு நிலைமைக்கு வருவாங்க, அது தேவைன்னு அவர் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்க முடியும், இதுல என்ன தப்பு இருக்க முடியும் நான் கேட்கிறேன், நான் இஸ்லாமிய சகோதரர்களே கேட்கிறேன், நீங்க ஏத்துப்பீங்களா? இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, கிறிஸ்தவ சகோதரரை நானே கேட்கிறேன், நீங்க ஏத்துப்பீங்களா, கடவுளை நம்புவோன் முட்டாள், கடவுளை பரப்புவோன் அயோக்கியன் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி எழுதி வச்சா உங்களை ஜீசஸ காயப்படுத்துறமா இருக்காரு, ஒரு மசூதிக்கு முன்னாடி நட்டு வச்சா உங்களுக்கு நபிகள் அவர்களை காயப்படுத்துறமா இருக்காது? அதுதான் இந்துக்களுக்கும் இந்த கேள்விக்கு மனசாட்சியை தொட்டு இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் யோசிக்கணும். ஏன்னா இந்த பெரும்பாலான ஈவ ராமசாமியை கொண்டாடுறது எல்லாருமே மனசுக்குள்ள இந்துக்கள் மீது வெறுப்போட செய்யறாங்கன்ற அச்சம் எப்ப வருதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க ஆதரிக்கும் போது தீக்கா செய்தா அது வேற வேலை கிடையாது, அந்த இயக்கத்துக்கு வேற வேலையே கிடையாது, 24 இந்துக்களை திட்டுறதா அவரோட வேலை. ஆனா அதற்கு ஆதரவு தரக்கூடிய நபர்கள் ரொம்ப எச்சரிக்கா இருக்கும். இப்ப இதுல மிக முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வெவ்வேறு காலகட்டங்களில் ஏகப்பட்ட வழக்குகள் வந்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், 2006 வந்து செய்தி, நம்ம செய்திகளை ரொம்ப எளிமையா மறந்துடுவோம், அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதா சொல்றேன். செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலை இருக்கையா, அதை அகற்ற சொல்லி இல்ல, அதுல ஒரு பிரச்சனை வந்தப்ப வந்த கேஸ் இது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருந்தது உண்டு. இந்த மாதிரி வழக்குகள் வரும்போது நீதித்துறையில் இருந்தவங்க அந்த கேள்விகளை சரியா எழுப்பியிருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்த வழக்கு வரும்போது இன்னைக்கு ரொம்ப பெரிய சமூக போராளியா தன்னை காட்டிக்கக்கூடிய நீதி அரசர் சந்துரு அவர்கள், சந்துரு அவர்கள் தான் அன்னைக்கு நீதி அரசரா இருந்தார் அந்த வழக்கு வரும்போது. அப்ப நீதி அரசர் என்ன கேட்டிருக்கணும், இந்து கோவிலுக்கு முன்னாடி ஈவே ராமசாமி சிலையை வச்சிருக்கீங்களே, அதே மாதிரி மற்ற தலங்களை வச்சிங்களா, அந்த இடம் குறிப்பிட தனியாருக்கு எப்படி போச்சு, இதே மாதிரி தனியாருக்கு கொடுக்கிற வழக்கம் உண்டா, அது சட்டப்படி செல்லுமா, எத்தனை கோயில் முன்னாடி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நியாயமான கேள்வியை கேட்குமா இல்லையா, அது எந்த கேள்வியும் கேட்கறதே இல்லை. ஆனா பாருங்க, அவங்க தான் சமூக புரட்சியாளர், யார் யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிராகவோ இல்லை இந்துக்களுடைய நியாயமான உணர்வுகளை மதிக்கலையோ அவங்களா இன்னைக்கு நல்ல மனிதர்களாகவும் புரட்சியாளர்களும் அடையாளப்படுத்தப்படுது. அது ஒரு பகுத்தறிவு போக்காவே இங்க மாற்றப்படுது. யார் யாரெல்லாம், நீங்க கொஞ்சம் ஆதரவா பேசிட்டீங்க உங்களை சங்கின்னு ஒரு முச்ச முத்திர குத்திடணும், ஒரு ஆதரவா நியாயம் பேசிட்டீங்க நீங்க உண்மையே பகுத்தறிவானா இந்துக்களை திட்டணும், இங்க ஒரு போக்கு அப்படி ஒரு போக்கு. அப்ப அன்னைக்கு வரக்கூடிய வழக்குகளை இந்த கேள்வி எழுப்பியிருந்தா இன்னைக்கு கனல் கண்ணன் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நீதி அரசர்களுக்கு முன்னாடி வரும்போது இந்த கேள்வியில இந்த மூணு கேள்வியில நறுக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு தீர்வு கண்டிருக்க முடியும். இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனை நீண்டுட்டு வர்றதுக்கு காரணமும் கனல் கண்ணன் அவர்கள் போன்றவர்கள் மேடைகள்ல தங்களுடைய ஆக்ரோஷத்தை காட்டுறதுக்கு காரணமும் வேற யாரும் கிடையாது, இவருடைய நீதி அரசர்களுடைய கண் மறைக்கப்பட்டிருக்கு. எப்ப இந்துக்களுக்கு ஏதாவது நடக்கும் போது மட்டும். இப்ப இதுல மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும், அது என்ன அப்படின்னா, இந்த சிலைகள் வைக்கப்பட்டது இல்லையா, இந்த சிலைகள் வைக்கப்பட்டது எல்லாமே முழுக்க முழுக்க யார் காரணம்னா கருணாநிதி அவர்கள் தான். அவருடைய காலத்துல பெரியார் ஸ்டாச்சு கமிட்டின்னு ஒன்று உருவாக்குறாரு 1973. பின்னால் அது 1975 முழுமையான வடிவுக்கு வந்து அதுக்கு தேவையான இடங்கள்லாம் கையகப்படுத்தப்பட்டு அந்தந்த மாநகராட்சியில
பின்னாடி அது எல்லாமே திராவிட கழகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது. இது பெரும்பாலான நடந்தது. அரசாங்கமே முன் வந்து ஆளுங்கட்சி ஒரு தனியார் திராவிட கழகம்ன்ற அமைப்புக்கு இடங்கள் எடுத்து கொடுக்குது, எதுக்கு? அவங்களோட தலைவருடைய சிலையை வச்சுக்கிறதுக்கு. அப்படி எடுக்கப்பட்ட பெரும்பாலான சிலைகள் இந்து கோவிலுக்கு பக்கத்தில். இதை செஞ்சது யாரு? திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். அப்ப கருணாநிதி அவர்களுக்கு ஈவ ராமசாமி மீது பெரிய பற்றா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இவர் தன்னுடைய அரசியலுக்காக தீக்காவை பயன்படுத்திக்க, திராவிட கழகத்தை தான் பயன்படுத்திக்கிறதுக்காக அன்னைக்கு பண்ண சூழ்ச்சி வேற எதுவும் கிடையாது. இதையே நான் அப்படி சொல்றேன், 1972 வர கருணாநிதி அவர்கள் ஈவ ராமசாமியை கேட்காத கேள்வி கிடையாது. எல்லா கேள்வியும் கேட்டிருக்காரு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரு. ஆனா 72 மாறி 73 அவருக்கே செலவைக்க முடிவு போனதுக்கு காரணம், 72 எம்ஜிஆர் பிரிஞ்சு, எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு ஏடிமுகை உருவாக்குற அதிமுக உருவாக்குறாரு. அவர்களை எதிர்கொள்றதுக்கு என்ன வேணும் நமக்கு? அப்ப எதிர்கொள்றதுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை. அன்னைக்கு இருக்கிறதுல பெரிய ரவுடி வேலை பார்த்துக்கிறது திராவிட கழகம். அந்த கழகத்தை சேர்த்துக்கிட்டு அவங்க தலைவருக்கு நான் செலவைக்கிறேன்ட்டாரு. இதுதான் உண்மை. அது வரைக்கும் அவரும் திடீர்னு இருந்தாரு, எம்ஜிஆர் போயிட்டாரு. அப்ப யார வச்சுட்டு கட்சியை எப்படி சமாளிக்கிறது? ஓகே, இந்த இருக்கு ரவுடி கூப்பல் கூப்பிடறான் அப்படி கூட்டி வச்சு இந்த கூட்டத்துக்கு செலவைக்கிறேன்ட்டாரு. அந்த கும்பலுக்கு போதுமான ஊட்டச்சத்து கொடுக்கிறதுக்கு இந்துக்களுக்கு எதிரான வேலையை தூண்டி விட்டாரு கருணாநிதி அவர்கள். இதுதான் உண்மையான குற்றச்சாட்டு. 13 முடிவாக நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கண்ணல் கண்ணனுடைய கைது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுடைய குரலை நெரிக்கிற வேலை. அவர் கைதுனா நானும் கைது செய்யலாம், இல்லாட்டி இங்க இருக்கிற எல்லா இந்துக்களையும் கைது செய்யலாம். நம்ம எல்லாரும் முன் வரணும், கைது செஞ்சுட்டு போங்கன்னு. ஏன்னா ஒரு நியாயமான குரலை கூட கொடுக்க முடியாதுன்னா இங்க என்னத்தை வாழ்ந்தோனமே? யோசிச்சு பாருங்க, ஒரு வழிபாட்டு மக்களுக்கு ஒரு மாதிரியும் இந்துக்களுக்கு வேற விதமான நியாயம் இங்க பேச முடியுது. அதை நியாயப்படுத்த முடியுதுன்னா எல்லாரும் கைது நின்று போங்கன்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு இந்த மத சார்பின்ற பேர்ல மத நல்லிணக்கத்தை கெடுத்து ஒரு முட்டாள்தனமான போதையை நம்ம ஏத்துறோம். அது இந்தியாவுக்கு உள்ளே நடக்குது, இந்தியாவுக்கு வெளியே நடக்குது, எங்கேயுமே கேள்வி கேட்க முடியாது. இந்த பாருங்க, இந்த புள்ளிவரம் பாருங்க, இந்த புள்ளிவரம் என்ன உண்மை சொல்லுது பாருங்க. பாகிஸ்தான் 1954 இந்துக்களுடைய எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் 13%, இன்னைக்கு அது வெறும் 2.1%. எவ்வளவு? 2.1%. ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் இந்துக்களுக்கு எதிராக நடக்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம குரல் கொடுத்துடவே கூடாது. கொடுத்துருவீங்க வச்சுக்கவே நீங்கள் மதவாதி, இல்லாட்டி பாஜக ஆதரவாளர் அப்படின்றவானது. ஏன்னா அந்த அநியாயம் பண்ணுன்னு ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. நீங்கள் யாருக்கு குரல் கொடுக்கலாம்னா, காஷ்மீரில் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டான்னு வச்சுக்கவே அந்த பொண்ணுக்கு குரல் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் மதசார்பற்றவர். நீங்கள் ஒரு இந்துக்கு ஒரு நியாயம் கேட்டுட்டீங்கன்னா நீ மதசார்பற்றவர் கிடையாது, நீங்கள் ஒரு மத வெறியர். யாராக இருந்தால் என்ன தப்பு? தப்புன்னு சொல்லுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையா? இங்கே அதுக்கடுத்து பாருங்க பங்களாதேஷ். பங்களாதேஷில் ஒவ்வொரு வாரமும் அநியாயம் நடக்குது, ஒவ்வொரு வாரமும். 1974 வரை சுமார் 13.5% இருந்த இந்துக்களுடைய சதவீதம் இன்னைக்கு வெறும் 8.5%. வேக வேகமாக துரத்தி எடுக்க போடுறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க பங்களாதேஷில். எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு 2 முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் யாரோ ஒருத்தர் போட்டான்றதுக்காண்டி ஒரு மாவட்டத்தில் இருந்த அனைத்து இந்துக்களுடைய கடைகள் வீடுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கினானு. இப்போ அந்த மாவட்டத்தோடய கல்வி அனுப்பிட்டான் இந்துக்கள். அதுக்கு ஒரு 6 முன்னாடி தான் துர்கா பூஜை எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கிறானு. அது ஏதோ ஒரு போலியான புரளி. அந்த புரளி என்ன கிளப்பிட்டேன்னா, இஸ்லாமியுடைய புனிதமான நூலாக இருக்கக்கூடிய குரானை துர்கையுடைய கால் பாத்தில் யாரோ வச்சுட்டாங்கன்னு ஒரு புரளியை கிளப்பி விட உடனே துர்கா பூஜைலாம் அடிச்சு நொறுக்கிறானு. ஆனால் அந்த நாடு தன்னை எப்படி சொல்லிக்குது, தன்னை மதவசார்பற்ற நாடா சொன்னா கூட அது இஸ்லாமிய நாடாக தான் இருக்குது. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க நாடுகளில் இந்துக்களுடைய நிலைமை இப்படின்னா நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை, நாட்டுக்குள்ளேயே ஒரு நியாயம் பேசக்கூடாது. இது பாருங்க, இதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் கிடையாது, ஒரு நியாயத்தை நியாயம் பேசுங்க நான் சொல்றேன் மனசாட்சியின் அடிப்படையில். பாக்கி இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருந்து சுமார் 30 குடும்பங்களை நாம மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம், இன்னொரு 110 குடும்பங்களை அங்கிருந்து கொண்டு வர நிலைமையில் இருக்கு. ஏன்? தாலிபன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய அட்டுழியம் நடக்குது, எல்லாத்தையும் கட்டாய மதம் மாத்திக்கிட்டு இருக்கான். கட்டாய மதம் மாத்தப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அவங்களுடைய மதத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் இருக்குது, அதெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இது சரியான நடவடிக்கை தானே? ஆனா இந்த நடவடிக்கையை பாராட்டுறதுக்கும் இது நியாயமான நடவடிக்கைன்னு பேசுறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஆனா தாலிபன்கள் வீரர்கள், தாலிபன்கள் புரட்சியாளர்கள், தாலிபன்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய போராளிகள் பேசுறதுக்கு டைரக்டர் அமீர்ல ஆரம்பிச்சு ஊருக்குள்ள இஸ்லாமிய கட்சி முகம் எல்லாம் வரும். இது என்ன மாதிரியான விஷயம்? ஒரு நியாயத்தை நியாயம் பேசக்கூடாது, பேசுனா உனக்கு ஒரு காவிசாய் அடிப்போம். மனசாட்சியத்துன்னு சொல்லுங்க, கனல் கண்ணன் அவர்கள் பேசுறது எந்த விதத்தில் தப்பு? ஆக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் அனைவரையும் கேட்டுக்கிறதுனா,
கனல் கண்ணன் அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சில தடிமமான வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய நோக்கம் இருக்கு பாருங்க, அது நியாயமானது. அந்த நோக்கத்துக்கு மூன்று கேள்விகள் நாம் முன் வச்சோம். அது எப்படி வரலாற்று ரீதியாக நம்மளை முட்டாள்தனம் ஆக்குச்சுன்னு நான் முன் வச்சேன். இந்த கேள்விகள் சரியா புரியாத இல்லாட்டி சரியா அறியாத இந்துக்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம கடமை. அதை தாண்டி கனல் கண்ணன் போன்று நாமளும் கேள்விகளை எழுப்ப வேண்டியது காலத்தின் கடமை. எனவே எல்லாரும் கேள்வி எழுப்புங்க. இந்த கேள்வி எழுப்புறதுனாலயே நாம எல்லாம் சிறைச்சாலைக்கு போனோம்னா அதுக்கு போகவும் தயாராக இருக்கு. ஏன்னா இங்க நடக்கிறது நியாயமே கிடையாது.